ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சோபன் வ்ளாக்ஸ். இந்த கதை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன், வாங்க கேட்கலாம். ஒரு அழகான குடும்பம், அப்பா அம்மா அவங்களோட 4 வயது மகன். அப்பாவுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அந்த புது காருக்கு பூஜெல்லாம் போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக 3 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மறுநாள் காலை எழுந்தவுடன் அப்பா தனது புது காரை பார்க்கறதுக்கு கீழே போறாரு. தனது 4 வயது மகனும் கூடவே காரை பார்க்க ஆசையாக ஓடி கார் பக்கத்தில் போய் நிற்கிறான். அப்பா தன்னோட காரை சுற்றி சுற்றி வராரு. புது காராச்சே, நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் பெருமையாகவே வந்து சுற்றி சுற்றி வராரு. என்னடா தூசியாக இருக்க மாதிரி இருக்குது, சரி நம்ம ஒரு துணி எடுத்து துடைப்போம் அப்படின்னு துடைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தையும் நானும் செய்வேன் அப்படின்னு ஒரு துணி எடுத்து அந்த குழந்தையும் தன்னோட பிஞ்சு கையால் தொடச்சிக்கிட்டு இருக்கு. புது கார் வாங்கும்போது முதலுதவி பெட்டகம், ஸ்பேனர் கருவிகள், அந்த பாக்ஸு இது எல்லாமே தருவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து சரி பார்த்துட்ருக்காரு. அப்போது தன்னோட குழந்தை ஒரு சிறிய கல்லை எடுத்து அந்த காரின் கதவு பக்கத்தில் சுரண்டிக்கிட்டே இருந்தான். என்னடா சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்க்கும்போது அந்த குழந்தை இந்த வேலை பண்ணிட்டு இருந்ததை பார்த்ததும் அப்பாவுக்கு பயங்கர கோபம் அப்படியே தலைக்கு ஏறிடுச்சு. நம்மளே ஆசாசையாக கார் வாங்கியிருக்கோம், ஒரே நாளில் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு கோபத்தில் என்ன செய்வதுன்னே தெரியாமல் கையில் இருந்த ஸ்பேனரை குழந்தையோட கை விரலில் மீது ரொம்ப பலமாக அடிச்சிட்டாரு. குழந்தையும் அந்த அடிப்பட்டவொன்னே ரொம்பவே சத்தம் போட்டு கத்திருச்சு. அம்மா அந்த சத்தத்தை கேட்டு அங்கேருந்து பதறி போய் ஓடி வராங்க. ஐயோ குழந்தையோட விரல்லாம் ரொம்ப பலமாக அடிபட்டுருச்சு போல அப்படின்னு அம்மா அலறாங்க. அப்பா அந்த கோபத்தோடைய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் மருத்துவர் குழந்தைய பார்த்துட்டு கை விரலில் இருக்க எலும்பெல்லாம் முறிஞ்சிருச்சு போல, அந்த மாதிரி தான் தெரியுது, சரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் ஐயோ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கூட குழந்தை அப்பாவை பார்த்து, அப்பா என்னோட கை ரொம்ப வலிக்குது, என்னோட விரலெல்லாம் திரும்ப வளர்ந்துடும் தானே அப்பா, இல்லை வளராதா அப்படின்னு தன்னோட மழலை மொழியில் ரொம்ப ஏக்கத்தோட கேட்குது. அப்பா ரொம்ப மௌனமாக என்ன செய்வதுன்னே தெரியாமல் கண்ணீரோடு அப்படியே வெளியே போகிறாரு. அம்மா குழந்தைக்கிட்ட, கண்ணா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வேணா பாரு, கொஞ்ச நாளில் அந்த கை சரியாகி விரலெல்லாம் அழகாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வெளியே போகிற அப்பாவை கூப்பிட்டு, உங்கள் அவசர புத்திக்கு அளவே இல்லையா, கார் தானே, அதில் கல்லுப்பட்டால் என்ன ஆக போகுது, கார் போனால் வேற கார் திரும்ப வாங்கிக்கலாம், ஆனால் குழந்தையோட விரல்களை திரும்ப வாங்க முடியுமா அப்படின்னு அம்மா அழுதுகிட்டே திட்டுறாங்க. அப்பாவுக்கு தன்னோட கார் மேலே தான் இப்போ கோபமே வருது. வெளியில் நிற்கிற தன்னோட காரை எட்டி எட்டி உதச்சி அலறாரு. உன்னை ஆசையாக வாங்கினேன், உன் மேலே இருந்த ஆசையில் என்னோட குழந்தைய தண்டிச்சிட்டேனே அப்படின்னு. சரி அப்படி என்ன குழந்தை பண்ணி வச்சிருக்கான், அதை கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டோமோன்னு காரை பார்க்க போகிறாரு. அப்பா அந்த குழந்தை தன்னோட பிஞ்சு கைகளால் ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் அப்பாவுக்கு இன்னும் கண்ணீர் தாங்க முடியலை. ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டே கார் பக்கத்துலேயே உட்காந்துடுறாரு. ஐயோ அவசரப்பட்டுட்டேனோ, இதை முதலையே பார்த்துருந்தா என்னோட குழந்தையின் விரல்களை நான் தாக்கி இருக்க மாட்டேனே, இப்படி கண்மூடித்தனமாக பண்ணிட்டேனே அப்படின்னு தன்னோட குழந்தைய எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது சரி செய்வேன், இந்த காரை வித்தாவது சரி செய்வேன்னு முடிவெடுக்கிறாரு. அவசரம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் போது தான் உணர்கிறோம். இந்த காலத்தில் மனிதர்களை எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம், ஆனால் நேசிக்கிறதில்ல. நம்மிடம் உள்ள பொருட்களை அவ்வளவு நேசிக்கிறோம். எப்பொழுது தான் மனிதர்களை நேசித்து பொருட்களை பயன்படுத்த போகிறோமோ தெரியவில்லை. நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? கண்டிப்பாக இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.